நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கங்க. சென்ற வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு எட்டு மூதேவிங்க வந்தாங்க தலைவர் வீட்டுக்கு, வந்து நஷ்டக்கணக்கு காட்டுற மாதிரி சொல்லி தலைவர்கிட்ட வந்து பணத்தை ஏதோ வாங்கலான்னு வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த எட்டு பேரில் அந்த எல்லாம் அந்த மூதேவிங்களை யாருன்னா மதுரையிலேருந்து வந்திருக்காங்களாம், அவன் பேர் செல்வான்லாம், திருட்டு அயோக்கியன்லாம். அவன் வந்து கம்மீர் பணத்தை தர்பாரை வந்து விலைக்கு வாங்கி பல கோடி நல்லா லாபம் சம்பாதிச்சானாங்க. சம்பாதிச்சுட்டு அவன் வந்து வேறு கட்சியை சேர்ந்தவன்லாம். ரஜினி இப்போ அரசியலுக்கு வராருன்னொன்னே அவர்கிட்ட இப்போ வந்து அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி பணத்தையும் நம்ம திருடி நம்ம இவர் லாஸ் ஆகிடுன்னு சொல்லி இவர்கிட்ட பணத்தை வாங்கிடலாம், இவர் இந்த நேரம் வந்து பணத்தை கொடுத்துருவாரு அப்படின்ட்டு அந்த திருட்டு பையன் வந்துக்கிறானாங்க. பாருங்கள் இப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு, அதாவது சொல்கிறாங்க அதான் படம் எல்லா ஊர்லேயும் சக்ஸஸ் புரியுதுங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த திருட்டு பையன் மட்டும் வரானா பாருங்கள், லிங்காவில் ஒரு திருட்டு பையன் வந்தான்ல, அந்த மாதிரி இந்த திருட்டு நாய் வந்துக்குது. இப்போ மாட்டிங்கன்னா அது எதுவும் பதிலே சொல்ல மாட்டோம்னா, அது கம்முன்னு வாய முடியுமான்னு சுற்றி 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 வந்துட்டு இங்கே ஓடி போட்டாங்களாம். பாருங்க எப்படி எப்படிலாம் ரஜினி அவர்கள் வந்து தலைவலி கொடுத்துனுக்குறானு பாருங்க. இப்போ பாருங்க தர்பார் படம் லாஸ் அப்படின்னு வந்து இந்த பொய்ப்புரளி கலப்பனான் இல்லைங்களா, ட்ராக்கர்ஸ் இந்த மாதிரி சில சனியனுங்கலாம் அவனெல்லாம் செருப்படி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு தேட்டர் ஓனரும் சற்று முன்பு எல்லா தேட்டர் ஓனரும் எங்கள் படம் இவ்வளோ தர்பார் வாரி வாரி வாங்கியிருக்கு, இவ்வளோ சக்ஸஸ்ஸு, இவ்வளோ கலெக்ஷனு அப்படின்ட்டு ஒவ்வொரு தேட்டர் ஓனரும் இப்போ ட்விட்டர் போட்டுன்னு வராங்கங்க. அதுதான் இப்போ வைரல் ஆயின் வருது. அதில் குறிப்பாக பாருங்க எல்எம்எக்ஸ் மல்டிபிளெக்ஸ், எல்எம்ஆர் மல்டிபிளெக்ஸ் தேட்டரில் ஸ்டாப் கிட்டிங், என்ன குழந்தைத்தனமாக பண்ணுறீங்க. எங்களுக்கு தர்பார் படம் வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவி, இந்த வருஷத்தில் எங்களை பயங்கர ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. லாஸ்ன்றதுக்கு சான்ஸே கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சும்மா பூடா கலப்பினுங்க, படம் போட்டது நாங்கள் ரூமர்ஸ் கலப்பினோம்னா சிறுப்பாலடி பண்ணுற மாதிரி பதிலடி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்க மகாராஜா மல்டிபாங்கிளஸ் ஈரோடுல இருந்து பாருங்க, தர்பார் ஆடின அன்எக்ஸ்பெக்டட் ட்ரீம் ரன், எங்களால் எதிர்பார்க்க முடியாத அந்த அளவு சக்சஸ் படம் எங்களுக்கு தர்பார் அவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துருக்கு. நேற்றோட சேர்த்து 22 நாள் அந்த படம் ஓடி இருக்கு. பிகில் விஸ்வாசம் பேட்டை எல்லா கலெக்ஷன் கதையும் தர்பார் முடிச்சிட்டுது. இப்போ மேற்கொண்டு நல்லா ஓடி நிற்கு எங்கள் படம் அப்படி, அதாவது தர்பார் ஓடி நிற்குதுன்னு பாருங்க மகாராஜா மல்டிபிளெக்ஸ் ஈரோடுலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க ஜெயமூர்த்தி சினிமாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சம் மீடியா அவுட்லெட்ஸ் ஆர் ப்ராஜெக்டிங் தர்பார் ஆஸ் எ லாஸ் வெஞ்சர், லாஸ்ன்ற மாதிரி வீணா பொருளை கழிப்புங்கிறாங்க. தர்பார் வாஸ் எ குட் சக்சஸ், இந்த மாதிரி ஒரு சக்சஸ் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. தலைவர் ஆல்வேஸ் இஸ் மினிமம் கேரண்டி, தலைவர் என்னைக்குங்க லாஸ் கொடுத்துருக்காரு, அவர் படம் இனிமேல் மினிமம் கேரண்டி, மிகப்பெரிய லாபம் எங்களுக்கு கொடுக்குற நடிக்கிற அவர் அந்த படம். அதுவும் இந்த படம் சொல்லவே தேவையில்ல, தர்பார் படம் க்ரௌடு எங்களுக்கு வந்து அவர் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ எங்களுக்கு லாபத்தை கொடுத்த படம், அவ்வளோ க்ரௌடு பார்த்த தேட்டர் எங்கள் தேட்டரை பார்த்துருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க காசிக்கு தெரியாது பாருங்க, தர்பார் இஸ் எ சூப்பர் பிஸ்னஸ் ஃபார் எஸ் சார், தர்பார் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிஸ்னஸை வாரி வழங்கியிருக்கு, அவ்வளோ கலெக்ஷனை கொடுத்த படம், இந்த படத்தெல்லாம் போய் ஃபெயிலியர் படம் சொல்கிறீங்களாடா முட்டுக்கட்டைங்களான்ட்டு இவங்களுக்கு என்னங்க சொல்லி திட்ட சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் திரையிட்ட தேட்டர் ஓனர்ஸ் வந்து சொல்லினுங்கிறாங்க எல்லாம் திரையிட்ட அந்த அளவுக்கு சக்ஸஸ், அந்த அளவு லாபம் கொடுத்த படத்தை தர்பார்த்தை, தர்பாரை ஏண்டா இந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் வந்து அவரை வந்து வீணாகிறீங்க, பலிகடாகிறீங்க, உண்மையை ஏண்டா மறைக்கிறீங்க, அவ்வளோ லாபம் இந்த மாதிரி ஒரு கும்பலை நாங்கள் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ஒரு வசூலை நாங்கள் பார்த்ததே கிடையாது, அப்படியேப்பட்ட படத்தை லாஸ்னு பணத்தை வாங்கின்னு போய் சொல்றீங்களடா அப்படின்ட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி இதோ பாருங்க. அந்த ஸ்டில்ஸ்லாம் ஒவ்வொரு இதுவும் நான் சொல்ல சொல்ல அதை காட்டின்னு வரோம் பாருங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாம் இப்போ வந்த ஸ்டில்ஸ் பாருங்க, அதில் டேட்டோட இருக்கு பாருங்க எல்லாம். நேற்று 30ஆம் தேதி நேற்று அவங்க வந்தானுங்கன்னாங்க 4 பேருங்க லாஸ்னு திருட்டு பசங்க, உடனே எல்லா தேட்டரோடனும் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அதுவும் இல்லாமல் பாருங்க பாலிமர் டிவி பாருங்க, தலைவர் அவர்களை மிரட்டுறதுக்கு ஒரு 9 பேர் மிரட்டுறதுன்னா அதாங்க அந்த சனியை முடிச்சாங்க திருட்டு பசங்க, அந்த நாதாரிங்க வந்து தலைவரை மிரட்டி லாஸ்னு சொல்லி பணத்தை வாங்கி அவருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இவனு பணமும் வாங்கிடலாம்னு வந்தாங்களாம். இதெல்லாம் ஏங்க அவர் என்ன பழைய இதில் இருக்கிறார தலைவர், தலைவர் வந்து அந்த காலத்தில் பாபாவும் குசேலன் லிங்காவுக்கு கொடுத்தாருன்னா மனசாச்சு அது சக்ஸஸ் படம் தெரியும், தெரிஞ்சு போய் உழைச்சிட்டு போட்டோம் போயிச்சுட்டு போட்டோன்னு அவர் கொடுத்தாரு. நான் அதுக்கும் குழந்த மாதிரி உட்காந்துப்பாரு, ஏன் அவர் கோடிக்கான ரசீது இல்லையா, செருப்பால் அடிக்க மாட்டாங்க, தலைவர் மட்டும் தூண்டி விடுங்க, இந்த மாதிரி ஆள்லாம் ஒருத்தர் துண்டங்கான துணியங்கடா ஓடி போடுவானுங்க, என்ன பண்ணுறதுங்க, அவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாருங்க. இப்போ பாருங்கள் விஷயத்தூரம் பாருங்கள், இப்போ தர்பார் மிகப்பெரிய வெற்றி படம் தெரியுதுங்களா பாருங்க. இந்த இவங்க வந்து லைக்காக ஏன் அறிவிக்கலைன்னா அது பெரிய விழாவாக கொண்டாடி நம்ம மகிழ்ச்சி கடலை ஆழ்த்தணுன்ற மாதிரி ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரஜினி அவர்கள் உடனே வந்து அதெல்லாம் வேண்டாம், அது எப்பயும் மாதிரி நல்ல மனசோட வேண்டாம் வேண்டான்றதுனால தாங்க இந்த தருதலை நான் இங்கே தரங்கிட்டு அதை அலையிறாங்க.
இந்த நாயகனை செருப்பால் அடிக்கிற மாதிரி பண்ணணுங்க. சாதாரணமாக சக்சஸ் இல்லாத படத்துக்கு விழா கொண்டாடுறாங்க. இது ரஜினி அவர் படம் மிகப்பெரிய பெரிய சாதனை பண்ணப்படும், அதனால விழா கொண்டாட வேணான்னு உடனே கண்ட நாயங்கெல்லாம் வந்து பெயிலேருந்து கீழேருந்து வந்து தறி கட்டு அலையுதுங்க. இப்பயா புரிஞ்சுக்கிறீங்களா பார்த்தீங்களா எப்பேற்பட்ட சக்சஸ் படம். இதை அழிக்கிறதுக்கு, இதை அழிக்கிறது தர்பாருடைய வெற்றியை அழிக்கிறது திட்டம் போடுறானுங்க. இந்த சனியை முடிச்சு ஈக பிறவிங்க, இதுங்களாம் திருத்த முடியாது. நம்ம அப்படி தான் விட்டுட்டு போனோம். தலைவரோட புகழை தர்பாருடைய வெற்றியை யாராலையும் எவனாலையும் அழிக்க முடியாது. கூடவே பாலிமர் டிவி அவங்க சேனல் நியூஸ் வந்தது இல்லைங்களா, அந்த ரெண்டு நிமிஷம் வீடியோவை நான் இணைச்சிருக்கேன். பாலிமர் டிவிக்கு நன்றி, மகிழ்ச்சி. அதாவது தர்பார் படத்தின் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட உரிமையை பெற்றவர் மதுரையைச் சேர்ந்த செல்வாக்கான நபர் என்றும், அவர் தங்களுக்கு 20 கோடி ரூபாய் வரை நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கணக்கு காட்டி அதனை ரஜினியிடம் மிரட்டி பெற்றுவிடும் திட்டத்தில் ஆதரவாளர்களுடன் சென்னைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் அனைத்து திரையரங்குகளிலும் கம்ப்யூட்டர் முறையில் டிக்கெட் வழங்குவதால் எத்தனை டிக்கெட்டுகள் என்ன விலைக்கு விற்கப்பட்டன என்ற உண்மையான வசூல் விவரங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. அதன்படி பார்த்தால் சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி விநியோகஸ்தர்கள் லாபம் என்கிறார்கள். அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் மூலம் டிக்கெட் வழங்கும் நடைமுறை இல்லாத பல திரையரங்குகளில் தர்பார் படத்திற்கு எவ்வளவு விலை டிக்கெட் விற்கப்பட்டது என்ற முறையான கணக்கு காட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கிராமப்புற திரையரங்குகளில் கூட தர்பார் படத்தின் ஒரு டிக்கெட்டிற்கு 200 ரூபாய் வரை விலை வைத்து விற்று லட்சக்கணக்கில் லாபம் பார்த்துவிட்டு அரசு நிர்ணயித்துள்ள 50 ரூபாய் கட்டணத்தில் டிக்கெட் விற்றது போல ரஜினியிடம் நட்ட கணக்கு காட்டி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாபா, குசேலன், லிங்கா ஆகிய படங்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் விநியோகஸ்தர்களுக்கு நட்டம் என்று பணத்தை திருப்பிக் கொடுத்திருப்பதால் அதே வாணியில் அரசியலுக்கு வரும் திட்டத்தில் உள்ள ரஜினியிடம் தற்போது கேட்டால் பணம் கிடைக்கும் என்று ரஜினி வீட்டுக்கு சென்றதாக திரை உலகினர் தெரிவிக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டு குறித்து நட்டமடைந்ததாக கூறி ரஜினி வீட்டுக்கு சென்ற விநியோகஸ்தர்களில் ஒருவர் கூட இதுவரை பகிரங்கமாக வாய் திறந்து பேச மறுத்துள்ள நிலையில் இவர்கள் கேட்ட பணத்தை ரஜினி கொடுக்க மறுத்தால் தங்களுக்கு மிகப்பெரிய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.